கர்நாடக முதலமைச்சர் பதவியை எடியூரப்பா ராஜினாமா செய்யப்போவதாக கூறப்படும் நிலையில் அவருக்கு ஆதரவாக ஆயிரக்கணக்கான லிங்காயத் மடாதிபதிகள் பெங்களூருவில் கூடியுள்ளனர். கர்நாடக பாஜகவில் சக்தி வாய்ந்த தலைவராக கருதப்படும் எடியூரப்பா கடந்த 2019 முதல் அம்மாநில முதலமைச்சராக பதவி வகித்து வருகிறார். இந்நிலையில் வயது மூப்பு காரணமாகவும் கட்சிக்குள் அவருக்கு எழுந்துள்ள எதிர்ப்பை சமாளிக்கும் வகையிலும் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய அக்கட்சி தலைமை தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறது. இந்நிலையில் முதலமைச்சராக பதவியேற்று நாளையுடன் 2 ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் எடியூரப்பா ராஜினாமா செய்யப்போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே அவரை முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கக்கூடாது என அவர் சார்ந்த லிங்காயத் சமுதாய மடாதிபதிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். எனவே எடியூரப்பாவை நேரில் சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்திருந்த லிங்காயத் மடாதிபதிகள் தற்பொழுது பெங்களூருவில் ஆயிரக்கணக்கில் ஒன்று கூடி ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். தற்பொழுது வெள்ள பாதிப்புகளை பார்வையிட பெலகாவி சென்றுள்ள எடியூரப்பா இன்று இரவுக்குள் இறுதி முடிவு எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் தாம் பதவியில் நீடிக்க வேண்டும் என்பதற்காக மாநாடுகள் நடத்துவதை கைவிட வேண்டும் என்றும் லிங்காயத் மடாதிபதிகளுக்கு எடியூரப்பா வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்திய அரசியலமைப்பு வழங்கிய ஒவ்வொரு உரிமையையும் மத்திய அரசு பறித்து வருவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஆர் நல்லக்கண்ணு குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை மயிலாப்பூரில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்தியில் பாஜக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ச்சியாக பொதுமக்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டு வருவதாக குறை கூறினார். மேலும் கொள்ளைக்காகவும் பொதுமக்களின் நலனுக்கு போராடி வரக்கூடியவர்களை பெகாசஸ் மூலம் ஒட்டுக்கேட்டது கண்டனத்திற்கு உரியது என்றும் இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு முற்றிலும் புறம்பாக உள்ளதாகவும் நல்லக்கண்ணு குற்றம் சாட்டியுள்ளார். தனி மனித உரிமைக்கு சுதந்திரம் சமத்துவம் அந்த உரிமை இருக்கக்கூடிய நிலையை அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதுதான் சமத்துவ உரிமை. அதை எல்லாம் முற்றிலும் மறக்கக்கூடியவர்கள் ஒடுக்கப்பட்டோர் இன்றைக்கு சுதந்திர கருத்து அரசின் நடவடிக்கைகளை சட்டத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை கண்டிக்கக்கூடிய முறையில் அதை முறையாக சமத்துவ உரிமையும் தங்களுடைய பாதுகாப்புக்கான சுதந்திர உரிமைக்காக போராடக்கூடிய உரிமை இன்றைக்கு மத்திய அரசு சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பானை மீது நின்று சிலம்பம் சுற்றி 42 மாணவ மாணவிகள் உலக சாதனை படைத்துள்ளனர். தமிழர்களின் பாரம்பரிய தற்காப்பு கலையான சிலம்பத்தை தற்பொழுது ஏராளமானோர் ஆர்வத்துடன் கற்று வருகின்றனர். அந்த வகையில் திருவள்ளூரை அடுத்த புட்லூரில் ஃபீனிக்ஸ் புக் உலக சாதனை நிறுவனம் மற்றும் ஈட்டி கிளப் கலைக்கூடம் இணைந்து சிலம்பம் போட்டி நடத்தினர். சுமார் 2 மணி நேரம் நடைபெற்ற இந்த போட்டியில் 42 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பானை மீது நின்றவாறு சிலம்பம் சுற்றி சாதனை படைத்துள்ளனர். இந்த அசாத்தியமான நிகழ்வை மாணவ மாணவிகளின் பெற்றோர் மற்றும் அப்பகுதி மக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். இந்த அரிய நிகழ்வு ஃபீனிக்ஸ் புக் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்ததை அடுத்து பானை மீது நின்று சிலம்பம் சுற்றிய மாணவ மாணவிகளுக்கு உலக சாதனை நிகழ்த்ததற்கான சான்றிதழும் வழங்கப்பட்டது. டெல்லியில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் பிரதமர் நரேந்திர மோடியை நாளை சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளனர். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை சந்தித்து ஆலோசனை நடத்துவதற்காக இன்று டெல்லி சென்றார். பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரிலேயே அவர் டெல்லி சென்றதாக கூறப்பட்டது. டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் தங்கியுள்ள அவர் நாளை நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து ஆலோசனை நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. அதிமுகவில் உள்கட்சி குழப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் ஓ பன்னீர்செல்வம் மட்டும் தனியாக டெல்லி சென்றது பல்வேறு சர்ச்சைகளையும் யூகங்களையும் கிளப்பியது. இந்நிலையில் நாளை நடைபெறும் பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பில் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமியும் கலந்து கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் தோல்விக்கு பிறகு முதல் முறையாக இருவரும் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க உள்ளதால் இந்த சந்திப்பு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது.
தேசிய அளவிலும் உலக அளவிலும் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக தற்போது பார்க்கலாம். மேட்டூர் அணையின் நீர்வரத்து வினாடிக்கு 19,655 கன அடியிலிருந்து 33,245 கன அடியாக அதிகரித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தென்மேற்கு பருவமழையின் காரணமாக கர்நாடக அணைகளான கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியது. இதனால் அணைகளின் பாதுகாப்பு கருதி உபரி நீர் காவிரியில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 77.27 அடியிலிருந்து 73.94 அடியாக உயர்ந்துள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் வரும் ஜூலை மாதம் 27 மற்றும் 28 தேதிகளில் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ளார். அவரது வருகையின்போது பிராந்தியம் மற்றும் இரு நாடுகளுக்கிடையேயான உறவு, கொரோனா தொற்று மற்றும் சர்வதேச பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் அவரிடம் பயணிகள் விமானங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க இந்தியா சார்பில் வலியுறுத்தப்படும் என தெரிகிறது. குவாட் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் இந்த ஆண்டு சந்திக்கவுள்ள நிலையில் இதுகுறித்தும் ஆலோசிக்கப்படும் என கூறப்படுகிறது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள நாடுகளுக்கு கொரோனா தடுப்பூசி விநியோகம், ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க படைகள் வெளியேற்றம், பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஆதரவு நிலைப்பாடு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் ஆண்டனி பிளிங்கன் வருகையின் போது ஆலோசிக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கருப்பு பூஞ்சை நோய் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருந்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சங்கரன் கோவில் அருகே உள்ள செத்தட்டையாபுரத்தைச் சேர்ந்த மாரியம்மாள் என்பவர் திடீரென உடல் நலக்குறைவு ஏற்பட்டு கடந்த 26 தேதி நெல்லை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு கருப்பு பூஞ்சை நோய்க்கான அறிகுறிகள் கண்டறியப்பட்டு அதற்கான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் இன்று உடல்நிலை மோசமாக சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நெல்லையில் தற்பொழுது 20 மேற்பட்டோர் கருப்பு பூஞ்சை நோய்க்கு சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. பெகாசஸ் மென்பொருள் மூலம் உளவு பார்த்தது ஹிரோஷிமாவில் அணுகுண்டு வீசியதைப் போல் உணர்வதாக சிவசேனா விமர்சித்துள்ளது. பெகாசஸ் மென்பொருள் மூலம் அரசியல் கட்சி தலைவர்கள், முக்கிய பிரமுகர்களின் தொலைபேசி உளவு பார்க்கப்படுவதாக வெளியான செய்தி நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது. இதுகுறித்து சிவசேனாவின் அதிகாரப்பூர்வ நாளேடான சாம்னா வெளியிட்ட கட்டுரையில், நவீன கால தொழில்நுட்பம் நம்மை அடிமைத்தனமான காலத்திற்கு இழுத்துச் செல்வதாகவும், பெகாசஸ் மக்களின் சுதந்திரத்தை மரணிக்க வைத்துள்ளதாகவும் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி கேஆர்பி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் முதல் போக சாகுபடிக்காக வரும் 27 தேதி தண்ணீர் திறக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கேஆர்பி அணை 52 அடி உயரம் கொண்டது. இந்த நிலையில் கேஆர்பி அணையிலிருந்து ஆண்டுதோறும் இருபோக சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்பட்டு வந்த நிலையில் முதல் போக சாகுபடிக்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதனிடையே தென்மேற்கு பருவமழை காரணமாக நீர்வரத்து தற்போது கேஆர்பி அணை 47 அடியை எட்டியுள்ளது. மேலும் ஓரிரு நாட்களில் கேஆர்பி அணை அதன் முழு கொள்ளளவான 52 அடியை எட்டும் என்பதால் முதல் போக பாசனத்திற்கு நாளை முதல் தண்ணீர் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் ரயில் ஏற முயன்று தண்டவாளத்தில் விழ முயன்ற பயணியை ரயில்வே காவலர் சாமர்த்தியமாக காப்பாற்றிய வீடியோ வைரலாகி வருகிறது. டெல்லி கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட இருந்த ரயிலில் ஏற பயணி ஒருவர் உடைமைகளுடன் ஓடி வந்தபோது கால் தடுமாறி தண்டவாளத்தில் விழுந்தார். இதனை பார்த்த அங்கிருந்த காவலர் ஓடி சென்று உதவி அவரை பெரும் விபத்திலிருந்து மீட்டார். இந்த காட்சி இணையதளத்தில் தற்போது வைரலாகி வருகிறது. மே
மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் குற்றாலம் அருவிகளில் மூன்றாவது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் குற்றாலம் மெயின் அருவி, பழைய அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக குற்றாலம் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்ட தடை தொடர்வதால் குற்றாலம் கலை இழந்து காணப்படுகிறது. ஆபாச வீடியோ விவகாரத்தில் ராஜ் குந்த்ராவுக்கு எதிராக அவரது நிறுவனத்தில் பணியாற்றிய 4 பேர் முக்கிய சாட்சிகளாக ஆஜராகியுள்ளனர். அவர்களிடம் ஆபாச படங்கள் தயாரிக்க பயன்படுத்திய நிதி, படங்களின் மூலம் கிடைத்த வருமானம், எதில் முதலீடு செய்யப்பட்டுள்ளது உள்ளிட்ட விவரங்களை கேட்டறிந்து அதை வாக்குமூலத்தை பதிவு செய்து மாஜிஸ்ட்ரேட் முன்பு சமர்ப்பிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர். முன்னதாக பிரபல பாலிவுட் நடிகர் ஷில்பா ஷெட்டியின் கணவர் ராஜ் குந்த்ரா ஆபாச வீடியோக்களை தயாரித்து செல்போன் செயலியில் வெளியிட்டதாக கூறி கடந்த 19ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். மேலும் இவருடன் தொடர்பில் இருந்தவர்களிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் புட்லூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் அரசின் விதிமுறைகளை மீறி நேர்த்திக்கடனாக ஆடுகளை வெளியிட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் பெண் பக்தர்களுக்கு மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த நிலையில் அந்த கோவிலில் பெண் பக்தர்கள் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றும் வகையில் ஆடுகளை வெளியிடுவது வழக்கம். ஆனால் வேண்டுதலுக்காக வெளியிடுதல் தமிழக அரசால் தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் பக்தர்கள் கொரோனா விதிமுறைகளை பின்பற்றாமல் தடையை மீறி கோழி, ஆடு உள்ளிட்டவைகளை பலி கொடுத்ததாக கூறப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் கருப்பான் நதி அணை வேகமாக நிரம்பி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மேலும் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் கருப்பான் நதி அணை நீர் மட்டம் முழு கொள்ளளவான 72 அடியை விரைவில் எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர் மழை காரணமாக தற்போது கருப்பான் நதியின் நீர்மட்டம் 64.98 அடியாக எட்டியுள்ளது. நீலகிரி அருகே 2 கரடிகள் சண்டையிட்டு சாலையில் சுற்றித் திரிந்தன. அப்போது கரடி ஒன்று சாலையில் வேகமாக வந்து கொண்டிருந்த காரில் சிக்க இருந்தது. ஆனால் கார் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக காரை நிறுத்தியதால் கரடி உயிர் தப்பியது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வரும் நிலையில் கரடிகளை காட்டுப் பகுதிகளுக்குள் விரட்ட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை பனையூரில் உள்ள பண்ணை வீட்டில் விஜய் மக்கள் இயக்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகரான விஜய் தற்போது நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் பீஸ்ட் என்ற படத்தில் நடித்து வருகிறார். இப்படத்தின் 2ஆம் கட்ட ஷூட்டிங் ஹைதராபாத்தில் முடிந்து முக்கிய காட்சிகள் சென்னையில் படமாக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று பனையூரில் உள்ள விஜயின் பண்ணை வீட்டில் விஜய் மக்கள் இயக்க ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விஜய் பங்கேற்கவில்லை. இதில் 300க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் கலந்து கொண்டனர். மேலும் விஜய்க்கு 10 அடியில் வெண்கல சிலை ஒன்றை ரசிகர்கள் திறந்து வைத்துள்ளனர். மாஸ்டர் படத்தில் ஜேடி கதாபாத்திரத்தில் நடித்ததற்காக இந்த சிலை அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தொடர்மழை காரணமாக கர்நாடக அணைகளில் இருந்து தமிழக எல்லையான பிலிகுண்டுலவுக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்திருக்கிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் மழை பெய்து வந்ததன் காரணமாக கர்நாடகாவில் உள்ள அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்ததை அடுத்து அவைகளில் இருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு கடந்த 3 நாட்களுக்கு முன்பு 36,000 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டது. அதன்படி தமிழக எல்லையான பிலிகுண்டுலவுக்கு 22,000 கன அடியாக வந்து கொண்டிருந்த நீரானது தற்போது 31,000 கன அடியாக உயர்ந்திருக்கிறது. இதனால் ஒகேனக்கல், ஐந்தருவி, சினி ஃபால்ஸ், மெயின் அருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகின்றன. பல்வேறு மாவட்டங்களில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை விரைவாக பார்க்கலாம். ஒட்டன்சத்திரம் அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட மூதாட்டி கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் நீலமலை கோட்டையைச் சேர்ந்த நாராயம்மாள் என்ற மூதாட்டி சில மாதங்களாகவே மனநலம் பாதிக்கப்பட்டு அடிக்கடி தற்கொலை செய்து கொள்வதாக கூறி வந்துள்ளார்.
நேற்று இரவு முதல் நாராயம்மாள் மாயமான நிலையில் 70 அடி ஆழக்கிணற்றில் பிணமாக மீட்கப்பட்டார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மூதாட்டியின் உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குமரி திற்பரப்பு அருவியில் மிதமான தண்ணீர் பாய்ந்து ரம்மியமாக காட்சியளிக்கிறது. குமரியின் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த 2 தினங்களாக விட்டுவிட்டு மிதமான மழை பெய்து வருகிறது. இதனால் திற்பரப்பு அருவியில் தண்ணீர் பாய்ந்து கொட்டுகிறது. மேலும் வழக்கமாக விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகள் அலைமோதும் திற்பரப்பு அருவி சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி இல்லாமல் ஆள் ஆரவரமின்றி காணப்படுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகளை நம்பி வாழும் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் வறுமையில் தள்ளாடப்பட்டுள்ளனர். எனவே அருவி பகுதியில் சுற்றுலா பயணிகளை அனுமதிக்க வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரிக்கலூர் அருகே மகளை தங்களிடம் ஒப்படைக்க கோரி பெற்றோர் காவல் நிலையம் முன் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொன்பரப்பி பகுதியைச் சேர்ந்த எடில் ரோஜா மற்றும் வல்லரசு இருவரும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இரு வீட்டாரும் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் வீட்டை விட்டு வெளியேறி மகளிர் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தனர். பின் போலீசார் விசாரணை நடத்தி இளம்பெண்ணை காப்பகத்தில் ஒப்படைத்தனர். இதனால் ஆத்திரமடைந்த பெண்ணின் பெற்றோர் மகளை தங்களிடம் ஒப்படைக்க கோரி உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயற்சித்தனர். உடனடியாக வந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். சென்னை வியாசர்பாடி அருகே நடந்து சென்று கொண்டிருந்த ரயில்வே உதவியாளரை தாக்கி செல்போன் மற்றும் பணம் பறிக்கப்பட்டது. சென்னை பணந்தோப்பு ரயில்வே காலனி பகுதியில் ரயில்வே உதவியாளராக பணியாற்றும் சஞ்சய் என்பவர் பணி முடிந்து வழக்கம் போல் வியாசர்பாடி அருகே நடந்து சென்று கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு வந்த 5 பேர் கொண்ட கும்பல் சஞ்சயை பீர் பாட்டிலால் தலையில் தாக்கி அவரிடம் இருந்த 45,000 ரூபாய் மதிப்புள்ள செல்போன் மற்றும் 5,000 ரூபாய் பணம் உள்ளிட்டவற்றை பறித்து சென்றுள்ளனர். உடனடியாக அப்பகுதி மக்கள் சஞ்சயை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.